வணக்கம். அளவியல் பயிற்சி 7.2ல இருக்க ஏழாவது சம பாப்போம். ஏழாவது சம் 4 சென்டிமீட்டர் பக்க அளவு உடைய ஒரே மாதிரியான மூன்று கனசதுரங்கள் ஒன்றோடு ஒன்று பக்கவாட்டில் இணைக்கப்படும் போது கிடைக்கும் புதிய செவ்வகத்தின் மொத்த பரப்பு மற்றும் பக்க பரப்பு ஆகியவற்றை காண்க. என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு மூன்று கனசதுரங்கள் இருக்கு. அந்த மூணு கனசதுரத்தோட பக்க அளவுகளும் 4 சென்டிமீட்டர் தான். இந்த மூன்று கனசதுரங்களும் பக்கவாட்டில் இணைக்கப்படுகிறது. இணைக்கப்படும் பொழுது நமக்கு கண்டிப்பா ஒரு கன செவ்வகம் தான் கிடைக்கும். அதை அவங்களே கொடுத்துட்டாங்க. கிடைக்கும் புதிய கன செவ்வகத்தின் மொத்த பரப்பு மற்றும் பக்க பரப்ப கேட்டிருக்காங்க. இப்ப இந்த புதிய கன செவ்வகத்தோட நீளம் அகலம் உயரத்தை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். மூன்று சதுரங்கள் இருக்கு, இது மூணுமே பக்கவாட்டில் இணைக்கப்படுது. பக்கவாட்டில் இணைக்கும் போது இந்த மாதிரியான ஒரு கன செவ்வகம் கிடைக்கும். இந்த பக்கம் 4, அதே போல இந்த பக்கம் 4, சதுரத்தோட இந்த பக்கம் 4. அப்ப கன செவ்வகத்தோட நீளம் எவ்வளவு? 4 + 4 + 4 12. கன செவ்வகத்தோட நீளம் 12, சதுரத்தோட இந்த பக்க அளவு 4. அப்ப கன செவ்வகத்தோட உயரமும் 4 தான், இது மாறாது. அதே போலதான் சதுரத்தோட அகலம் 4. அப்ப கன செவ்வகத்தோட அகலமும் 4 சென்டிமீட்டர் தான். சோ உயரமும் அகலமும் மாறாது. இப்ப நீளம் எவ்வளவு? கன செவ்வகத்தோட நீளம் ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர். அகலம் பக்கவாட்டில் இணைக்கிறதால அகலமும் உயரமும் மாறாது. உயரம் ஹெச் ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர். என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? பக்கவாட்டில் இணைக்கப்படும் போது கிடைக்கும் புதிய கன செவ்வகத்தின் மொத்த பரப்பு. ஃபர்ஸ்ட் மொத்த பரப்பை கண்டுபிடிப்போம். கன செவ்வகத்தின் மொத்த பரப்பு, செவ்வகத்தோட மொத்த பரப்பு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? 2 × LB + BH + HL ஈக்குவல் டு 2. எல் எவ்வளோ? 12 × B எவ்வளோ? 4 பிளஸ் BH, அப்ப 4 × 4 பிளஸ் HL 12 × 4 2 8 4 48. நான் அங்க 16 48 48 + 16 + 48 112 பெருக்கும்போது, 2 ஓட 112 பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 224 சென்டிமீட்டர்ல இருக்கு. அப்ப சதுர சென்டிமீட்டர் ஆர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? மொத்த பரப்பு கண்டுபிடிச்சாச்சு, அடுத்தது பக்க பரப்பு கேட்டிருக்காங்க. அப்ப கன செவ்வகத்தின் பக்க பரப்பு என்ன ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம்? 2 × L + B × H 2 H × L + B கூட எழுதலாம். 2 L ஓட மதிப்பு 12 + B ஓட மதிப்பு 4 H ஓட மதிப்பு 4 அப்ப 2 × 16 × 4 2 × 16 பெருக்கணும் 32. 32 × 4 32 ஐயும் 4 ஐயும் பெருக்கும்போது நமக்கு 128 கிடைக்கும் சென்டிமீட்டர் ஆர் சதுர சென்டிமீட்டர்.